இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய கனமழை. மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளால் ஏற்பட்டுள்ள ஆபத்து. வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டின் மத்திய சப்ரகமுவ மேல், வடமேல் மற்றும் தென்மாகாணங்களின் பல இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிகேன் தெரிவித்துள்ளார். காலை தொடக்கம் மாத்தறை, அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தொடரூந்துகளின் மிதிவிலக்கைகளில் பயணிப்பதால் விபத்துகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் தங்களின் ஆபத்தை பொருட்படுத்தாமல் ஃபுட்போட்டில் ஏறி செல்வி எடுப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் அண்மை காலமாக பல விபத்துகள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் ஒகிய தொடரூந்து நிலையத்திற்கு அருகில் ஞாயிற்றுக்கிழமை பொடிமேனிக்கே எக்ஸ்பிரஸில் பயணித்த வெளிநாட்டு பெண்ணொருவர் கீழே விழுந்தார். சுமார் 1 மாதத்திற்கு முன்பு இதே போன்ற சம்பவத்தில் ஈரானிய சுற்றுலா பயணி ஒருவர் பலத்த காயமடைந்தார். இந்த அபாயகரமான பயணத்தை சுற்றுலா பயணிகள் மேற்கொள்வதை தொடர்ந்து காவலர்கள் மற்றும் பாதுகாப்பு சேவை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை தவிர வேறு எந்த தரப்பினருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான பணத்தை பெறும் அதிகாரம் இல்லை என அமைச்சர் மனுசா நாணயக்கார தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு இது தொடர்பில் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அனுராதபுரத்தை அண்மித்த விகாரையின் விகாராதிபதி தலைமையில் போலீஸ் ராஜன்றொருவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை வழங்குவதாக பணம் வசூலித்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. முறைப்பாட்டுடன் தொடர்புடைய தரப்பினரை கைது செய்யுமாறு புலனாய்வு குழுக்களுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை தவிர வேறு எந்த தரப்பினருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான பணத்தை பெறும் அதிகாரம் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை வெளிநாட்டு வேலைகளை வழங்குவதாக கூறி சட்டவிரோதமான முறையில் பணத்தை பெற்றுக் கொள்ளும் ஆட்கடத்தல்காரர்களை கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புலனாய்வு பிரிவுக்கும் அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்.